வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் ஒன்றிய காலைச் செய்திகள் பெரும் அரசியல் பொருட்கள் சிக்கியுள்ள டனில் கடுமையான நெருக்கடிகள் இலங்கையில் ஏற்படும் அபாயம் இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்காத பட்சத்தில் அன்றைய தினம் இரவே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமான அறிவித்தல் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் மூன்றிலிரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வது ஜனாதிபதிக்கு சவாலாக இருப்பதனால் மற்றுமொரு வாய்ப்பாக நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதை இடைநிறுத்துமாறு நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விஜயதாச ராஜபக்சவுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் முற்றியுள்ளன இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக பொது தேர்தல் வரக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருப்பதாக சமகால அரசியல் நிலைமைகள் வேறு திசை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதோடு எழுந்துள்ள சந்தேகங்கள் அடுத்து வரும் வாரங்களில் இலங்கையில் பாரிய அரசியல் நெருக்கடிகளை ஏற்படுத்தாம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அமைச்சரிந்து நீக்குமாறு தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் கூறிக்க விடுத்திருந்த பின்புலத்தில் அவரது செயல்பாடு ஜனாதிபதி கடும் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றனர் பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் சமகால அரசாங்கமும் ஜனாதிபதியும் எதிர்கொண்டுள்ளதனால் அடுத்த மூன்று வாரங்கள் இலங்கை அரசியலில் கடும் நெருக்கடிகள் காலகட்டமாக இருக்காம் ஜனநாயக நல்லாட்சி உலகம் முழுவதும் அறிவுறுகள் கூறினாலும் டனிட் விக்ரமசிங்க தமது அதிகாரத்தை தக்கவைக்க சர்வதிகாரியாக மாற முற்பட்டால் இலங்கை கடுமையான அரசியலை எதிர்கொள்ளும் என்றாம் அதேபோன்று டிரணிட் விக்ரமசிங்கவுக்கு அரசியல் பொறிக்கள் சிக்கப்படலாம் என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலை பெற்றோடும் முயற்சிகளை டனில் எடுத்தால் கட்டாயம் கடுமையான அரசியல் நெருக்கடிகளை உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் டனில் எதிர்கொள்ள நேரிடும் என்றாம் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் தலைகளாக என்று கருத்து வெளியாகியிருக்கன சர்வதேச விமான சேவைகள் ஊடகங்கள் ஸ்தம்பிதம் சர்வதேச ரீதியில் முடங்கிய தகவல் துறை சர்வதேச ரீதியாக தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியிருப்பதாக அறிய முடிகிறது அதன் விளைவாக பல நாடுகளில் விமான சேவைகள் ஊடகங்கள் வங்கிகள் உட்பட துறைகளில் ஸ்தம்பிதம் இதேவேளை ஆஸ்திரேலியாவின் தொலை தொடர்புகள் துறை பாதிக்கப்பட்டதாகவும் அறிய கணதம் இந்த நிலைமைக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை விமான சேவை கணினி கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதன் காரணமாக பல நாடுகளில் விமான நிலையங்கள் மூடப்படும் பல விமானங்கள் தரையிறக்கப்பட்டிருக்கன பிரித்தானியாவின் சில ஊடகங்கள் கணதம் லண்டன் பங்குச்சந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது எனினும் நிலைமைகள் சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்திருக்கிறது விண்டோஸ் செயற்பாடு முடங்கியதனால் விமான சபைகள் நிறுத்தாம் விண்டோஸ் முடங்கியதன் காரணமாக விமான சபைகள் நிறுத்தப்பட்டிருப்பதுடன் விண்டோஸ் மென்பொருள் முடங்கியதனால் உலகம் முழுவதும் விமான சபைகள் பாதிக்கப்பட்டுள்ளன அனைத்து விமான சேவைகளும் பாதிப்படைந்திருப்பதுடன் அனைத்து விமான சேவைகளும் இடநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன மைக்ரோசாஃப்ட் பாதிப்பினால் விமான சேவைகள் தாமதமாகும் என்று விமான நிறுவனங்கள் ஊடகத்துக்கு ஒன்றை வெளியிட்டுள்ளனர் நேற்று வைத்தியர் ஜெயக்குமார் என்று வைத்தியர் அர்ச்சுனா எனது வீட்டை அடித்து எரித்து என்னை யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டியவர் சத்தியமூர்த்தி என்று வைத்தியர் நடராஜா இயக்குமாறன் செய்திகள் பகிர்ந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஆதர வைத்தியசாலையில் புற்றுநோய் நிபுணராக கடமையாற்றிய தன்னை ஊழல்களை வெளிப்படுத்தியதற்காக உயிர் அச்சுறுத்தல் கொடுத்து வீட்டை அடித்து நொறுக்கி எரித்து யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டியடித்தார்கள் யாழ்ப்பாணம் மருத்துவ அதிகாரிகள் என்று குற்றம் சாட்டுகின்றார் புற்றுநோய் மருந்து நிபுணர் நடராஜா ஏ குமாரன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதர வைத்தியசாலையில் கடுமையாற்றியவர் அங்கு நடைபெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த காரணத்தினால் தனக்கு எதிராக கடுமையாகவும் மோசமாகவும் நடந்து கொண்டதாக யாழ்ப்புணன வைத்தியசாலையின் அத்தியர்சகர் சத்தியமூர்த்தி மீது மிக காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று இலங்கையின் தலைநகர் கொழும்பிலிருந்து ஒலிபரப்பாகவும் கபிட்டல் தொலைக்காட்சியில் அதிகாரம் நீர்காணலில் ஊடகவர்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கின்றார் யாழ் சவகச்சேரி ஆதரவை வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் வைத்தியர் அர்ச்சினாவினால் அம்பலத்துக்கு வந்ததையடுத்து யாழ் தெல்லிப்பலை ஆதர வைத்தியசாலையின் தனது சகோதரன் ராசரத்னம் பிரகாஷ் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் சிகிச்சை கூட வழங்கப்படாமல் யாழ்ப்புதன வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கும் உடனடி சிகிச்சை அளிக்கப்படாமல் எட்டு மணி நேரத்தின் பின் ரத்தப்போக்கின் காரணமாக உயிரிழந்த செய்தி ஜூலை மாதம் பதினான்காம் திகதி செய்தி வழியாக யாழ் தெல்லிப்பளை ஆதர வைத்தியசாலையில் புற்றுநோய் மருத்துவ நிபுணர் கிருசாந்தி தங்கள் தந்தைகளுடன் புற்றுநோய் குணமாக்குவதிலோ நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதிலோ எவ்வித அக்கறையும் காட்டவில்லை கொடிகாமம் சுண்ணம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இரண்டு ஆண்மகன்கள் நேரடி சாட்சியம் வழங்கினர் இவர்கள் மகரமையில் வைத்திய நடராசா இயக்குமாரின் சிகிச்சையில் தங்கள் தந்தை குணமடைந்ததாகவும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை நம்பியிருந்தால் தங்கள் தந்தையார் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் என்றும் கருத்து வெளியிட்டுள்ளனர் புற்றுநோய்க்கான நோயாளிகள் கணவர் தன்னுடைய மனைவிக்கு நடந்த கொடுமை விவரிக்கையில் ஆறாவது தடவை மருந்து ஏற்றும் காலம் தவறிவிட்டது நடராஜா இயக்குமாரின் நன்மதிப்பு அறிந்த பலர் யாழ்ப்பாணத்திலிருந்து மகரம சென்று சிகிச்சை எடுக்கனனர் முக்கிய சிகிச்சைகள் முடிவடைந்த குணமானவர்கள் ஊர் திரும்பியது வலிமையான பரிசோதனையில் யாழ் தெல்லிப்பழை செய்யும்படியும் மகரம வைத்தியசாலை கடிதம் விட்டால் யாழ் தெல்லிப்பலையில் இந்த நோயாளிகள் சிகிச்சை அளிக்காமல் அவர்களை அலைச்சலுக்குள்ளாக்குவது தொடர்கதியாக இருக்கனார் என்றும் இயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் இத்தொடர்பில் சத்தியமூர்த்தி உட்பட ஐவர் கையெழுத்திட்டு நடராஜா ஜெயக்குமாரனுக்கு அனுப்பி வைக்க படிதத்தில் தேவையற்ற விதத்தில் தன்னுடைய நோயாளிகளை தங்களுக்கு அனுப்பி வைப்பதாக குற்றம் சுமத்தியிருந்தனர் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனது பொருத்தமான வசதியான இடத்தில் சிகிச்சை பெறுவதற்கான முழு உரிமைகள் உண்டு அரசாங்கம் இவர்களுக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு சம்பளம் வழங்குகின்றது ஆனால் சத்தியமூர்த்தி தனிப்பட்ட முறையில் நடராஜா ஜெயக்குமாரனை பழிவாங்கவே இவ்வதான நடந்து கொள்வதாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இவர்கள் மருத்துவத்துறையை அபூர்வ செய்வதற்கு பதிலாக அங்குள்ள கண்ணியமான கரைப்படியாத மருத்துவர்களை அதிகாரிகளை விரட்டுவதிலும் யாழ்ப்பாணம் நோக்கி வரும் சிறந்த மருத்துவர்களை அதிகாரிகளை விரட்டுவதிலும் குறியாக இருக்கனரார் சாவுகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் என்ன நடந்ததோ அதுதான் தனக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தெல்லிப்பழை ஆதர வைத்தியசாலை நிகழ்ந்ததாக வைத்தியர் இயக்குமாரன் குறிப்பிட்டிருக்கின்றார் அன்று சமூக வலைதளங்களில் எனக்காக ஒரு குரல் எழுப்பப்படவில்லை என்றும் இன்று அர்ஜுனாவுக்காக நிறைய குரல் ஓங்கி ஒழிப்பதாகவும் இது வரவேற்கத்தக்க விடியுமன்றம் செய்திகள் பகிர்ந்திருக்கின்றார் இயக்குமாரன் வைத்தியர் அர்ச்சுனா என்கின்ற கலகக்காரன் தொடங்கிய புரட்சி இப்போது முடக்கப்பட்டிருக்கின்ற தருணத்தில் இனி இந்த புரட்சியை தொடர வேண்டியவர்கள் மக்களே மக்கள் சாவகச்சேரியில் வீதிக்கு தான் இன்று பேசுபொருளாக ஆகியிருக்கிறது என்ன ஆதாரங்கள் கேட்டு நீதிமன்றம் அர்ச்சுனாவின் வாயை அடக்க முயன்றதோ அந்த தான் சத்தியமூர்த்திக்கு எதிராக அந்த ஆதாரங்களை இயக்குமரணம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் மிகத் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே சத்தியமூர்த்தி மீதான விசாரணைகள் ஆரம்பிக்க பேட்டியின் மிக தெளிவாக சத்தியமூர்த்தியின் குற்றங்களும் தவறுகளும் சுட்டிக்காட்டப்படுவதோடு அவரது பதவியை வகித்த தகுதி இல்லாதவர் என்பது வெளிப்படுத்தப்படுகின்றன ஆகவே மக்கள் இப்போது பீதி வேண்டாம் என்ற கோரிக்கையோடு யாழ்ப்போதன வைத்தியசாலையின் முன் திரண்டு அகிம்சை ஆர்ப்பாட்ட போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டாம் இன்று பத்து மக்கள் திரண்டாலும் நாளை அது ஆயிரமாகி அடுத்த நாள் பத்தாயிரமாகும் சமாந்தரமாக சமூக வலைத்தளங்களில் மக்கள் சின்னத்தோடு இந்த போராட்டத்தின் ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் இனி புரட்சி சாவகச்சேரியோ அர்ச்சனாவையோ மையமாக கொண்டு இயக்க முடியாது சிஸ்டத்தின் உள்ளே இருந்து வந்த கலகக்காரன் அர்ஜுனா என்பதனால் அவரை இப்போது மக்களின் எதிரிகள் முடக்கியுள்ளனர் அடுத்த கட்டத்துக்கு இந்த புரட்சியை கொண்டு செல்ல வல்லவர்கள் செல்ல வேண்டியவர்களே மக்களே மகத்தான இந்த மக்கள் புரட்சி முளையிலேயே கருகி போவதை நாம் அனுமதிக்க முடியாது மக்கள் சக்தியே மாபெரும் சக்தி அந்த மக்கள் சக்திதான் தான் கொலைக்காட்டில் வீதிக்கு இறங்கி இதனை புரட்சியாளர்கள் அதே மக்கள் இப்போது யாழ்ப்புண வைத்தியசாலைக்கு இறங்க வேண்டாம் சத்தியமூர்த்தி பதவி விலகி விசாரணைக்குழு அமைக்கும் வரை அகிம்சை ஆர்ப்பாட்டப் போராட்டங்கள் தொடர வேண்டாம் நம் அரசியல் வாதிகள மத்திய மாகாண வைத்திய நிர்வாகத்தினரும் அரச வைத்திய சங்கத்தினரும் பாடம் புகட்ட வேண்டிய த சரியான தரணம் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஐந்தாயிரம் கோடி அவசரமாக இலங்கி விரையும் சர்வதேச போலீசார் இலங்கையில் ஐந்தாயிரம் கோடி ரூபாவுக்கு மேல் மோசடி செய்த தொடர்பில் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய இணைய குற்றவாளிகள் தொடர்பில் விசேட விசாரணையை சர்வதேச போலீசார் மற்றும் சீன போலீஸ் அதிகாரி அடங்கிய குழு ஒன்றோ நாட்டுக்கு வர இருப்பதாக குற்றப்பிரிவு திணைக்களம் அறிவிக்கின்றது இந்த இணைய குற்றவாளிகள் நீர்கொழும்பு பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றில் கண்ணனி ஆய்வு கூடம் ஒன்றை நடத்தி பல லட்சம் ரூபாய் இணையம் மூலம் மோசடி செய்துள்ளனர் பல நாடுகளைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சுற்றுலா பிசாவில் நாட்டுக்கு வந்து இந்த மோசடியை மேற்கொண்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையில் கைது செய்யப்பட்ட சீன பிரிட்ஜிகள் சந்தை நபர்கள் துபாய் சைபர் முகாம் ஒன்று நடத்தி வருவதாகவும் டுபாய் போலீசார் செய்தி வெளியிட்டுள்ளனர் இந்த குற்றவாளிகள் டுபாயில் மக்களை ஏமாற்றி பெருந்தொகையை மோசடி செய்துள்ளனர் குற்றப்பிரணித்துறை அதிகாரிகள் தொடர்பாக நூறு வங்கி கணக்குகளை விசாரித்துள்ளனர் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட சீன பிரிட்ஜ் ஒருவர் நீர்கொழும்பில் முப்பது அறை கொண்ட மூன்று மாடி கொண்ட ஹோட்டலை எண்பது லட்சம் ரூபாவுக்கு வாடகை அடிப்படையில் மூன்று மாத காலத்துக்கு பெற்று அதனை பயன்படுத்தியுள்ளார் இந்த கணக்குகளை பயன்படுத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வங்கிக்கு மேல் மோசடி செய்திருக்கின்றார் சந்தேக நபர் சில நாட்களில் எண்ணூறு லட்சம் ரூபாவுக்கு மேல் சம்பாதித்துள்ளார் அதனை கொண்டாடும் வகையில் நீர்கொழும்பில் இருக்கும் பிரதான ஹோட்டல் ஒன்றில் விருந்து ஒன்றையும் நடத்தியுள்ளார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஒன்பது சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது முள்ளத்தீவு முள்ளி வாய்க்காலில் இரண்டு வீடுகள் உடைத்து திருட்டு சம்பவம் முள்ளியவாய்க்கால் கிழக்கு பகுதியில் அதிகாலை வேளையில் இரண்டு வீடுகள் உடைக்கப்பட்டு இடம்பெற்ற திருட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறித்த சம்பவத்தில் இரண்டு வீடுகளை குறிவைத்து அவற்றின் ஜன்னல்கள் உடைத்து வீட்டின் உள்ளே நுழைந்த திருடர்கள் உறங்கியவர்களை மயக்கமிருந்து பயன்படுத்தி மயக்கத்தில் ஆழ்த்தியுள்ளனர் திருடர்கள் ஒரு லட்சத்தி ரூபா பணத்தை திருடி சென்றிருப்பதுடன் நகைகளையும் திருடிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் வீட்டாருக்கு காலை எழுந்த பின்னரே திருடப்பட்ட சம்பவம் தெரியவந்திருக்கிறது முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணை ஆரம்பித்திருப்பதுடன் இதற்கிடையே சந்தேகத்தின் பேரில் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் முல்லைத்தீவு போலீசார் மேலுதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் மேலுதிக தகவல்களை போலீசார் விரைவில் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த திருட்டு சம்பவம் முள்ளியவாய்க்கால் கிழக்கு பகுதியில் சற்று பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குடிவரவு திணைக்கிளத்தில் குழப்ப நிலைமைகள் குடிவரவு திணைக்களத்தில் குழப்ப நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன குடிவரவு திணைக்கிளத்தில் முன்பதிவுகள் இன்றி வந்தமையினால் இந்த குழப்ப நிலைகள் ஏற்பட்டிருப்பதுடன் அனைத்து விண்ணப்பதர்களும் இன்று தொடக்கம் குடிவரவு திணைக்கிளத்துக்கு வருவதற்கு முன் திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யுமாறு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கேட்டணி கண்டார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவுன் நானூற்றி ஒரு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி ஐம்பது ரூபா அக்கியமெரிக்க டொலர் முன்னூற்றி எட்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன் தினார் எண்ணூற்றி ஆறு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபா ஓமான் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஓரு ரூபா அக்கியரபுராட்சியின் திருகம் எண்பத்தி ரெண்டு ரூபா முட்டுக்கட்சி ஆதரவு வழங்கினால் பசில்தான் பிரதமர் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு அளித்தால் பசில் ராஜபக்ச பிரதமர் ஆக்குவதாக ஜனாதிபதி டெனில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா புதுஜின பெருமை உறுதியளித்துள்ளார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது என்று அக்கி மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரா அறிவிக்கின்றார் மொட்டுக் கட்சியின் ஆதரவை பெறுவதற்கு ஜனாதிபதி முற்படுகின்றார் என்றும் அதற்காக அந்த கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன பசல் ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவியை தருகின்றன என்றும் எனக்கு ஆதரவு தாருங்கள் என்பது முக்கியமான முன்மொழிவு பசுல் ராஜபக்ச மக்களால் விரட்டப்பட்டவர் எனினும் மொட்டு கட்சிக்குள் அவருக்கு செல்வாக்கு இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச செல்வாக்காக இருக்கின்றார் எனினும் டணிலுக்கு தெரியும் அதனால் தான் பசுல் ராஜபக்சவை குறிவைத்துள்ளார் முதலில் பிரதமர் பதவியை என்றும் பின்னர் நீங்கள் ஜனாதிபதியாக வரலாம் என்றும் அதற்கு ஆதரவு தாருங்கள் என்பதே டணிலின் கோரிக்கை இது எப்படி இருந்தாலும் டணிலை வெற்றி பெற முடியாது ஏனெனில் அவரின் ஜாதக கட்டமைப்பு அவ்வாறு உள்ளதா தேர்தலை பிற்போடும் ஜனாதிபதி இந்த முயற்சியும் எடுபடாது என்றும் அதற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு கிட்டாது என்றும் சொல்லியிருக்கின்றார் எனினும் இந்த தகவல் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசை குட்டியராட்சி நிராகரித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பற்ற விதத்தில் கருத்து வெளியிடுவதாகவும் பசில் பதவி இதையும் கூறவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகளால் கூட பாடசாலைகள் மூடப்படவில்லை ஆனால் இங்கே தொழிற்சங்கத்தின் வாரத்தில் இரண்டு நாட்கள் பாடசாலைகள் மூடப்படுகின்றன தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பாக இருந்தாலும் பாடசாலைகளை மூடவில்லை இங்கே தொழிற்சங்கத்தினர் வாரத்தில் இரண்டு நாட்கள் பாடசாலைகள் மூடுகின்றனர் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பாக இருந்தபோதிலும் போதிலும் முப்பது வருட காட யுத்தத்தின் போதும் பாடசாலைகள் மூடுவதற்கு தமிழர் விடுதலைப் புலிகள் அனுமதிக்கவில்லை ஆனாலும் யுத்த சூழலில் இருந்த ஆசிரியர்கள் பதங்குகுலிகள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வி வழங்கினார்கள் இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக பத்தாயிரம் பாடசாலைகளை மூடுவதாக வீரமாக பேசுகின்றனர் தொழில் மற்றும் அமைச்சர் அமைச்சர் மனுசன் நாணயக்கார செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார் வடக்கில் தமிழீழ விடுதலைப் புலிகள் பயங்கரவாத அமைப்பாக இருந்து முப்பது வருடங்களாக யுத்தம் இடம்பெற்ற போதும் பாடசாலைகள் மூட அனுமதிக்கவில்லை என்றும் ஆசிரியர்கள் வடிகால்களை வெட்டி பீப்பாய்கள் வைத்து குழந்தைகளுக்கு கற்பித்தார்கள் தற்போதைய சூழலில் ஆசிரியர்கள் தீபங்களாக கருதப்படும் ஆசிரியர்களின் கௌரவம் மரியாதையும் கெட்டுவிட்டாது என்றும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மனிதநாணயக்காரர்